குடும்ப பிரச்சனையால் முறிந்த முதல் திருமண வாழ்க்கை. பிரபு மகளின் முதல் கணவர் யார் தெரியுமா? சமீபத்தில் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் திருமணம் நடைபெற்றது. ஏற்கனவே ஐஸ்வர்யாவிற்கு பிரபு உறவினர் குணாலுடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு இவர்கள் அமெரிக்காவில் செட்டிலாகியிருந்தார்கள். பின் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டார்கள். இந்த நிலையில் ஐஸ்வர்யா விவாகரத்து குறித்த காரணம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் கூட்டுக் குடும்பத்திற்கு உதாரணம் என்றால் சிவாஜி குடும்பம்தான். சென்னையில் அன்னை இல்லத்தில் சிவாஜி குடும்பம் மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பம் எல்லாம் ஒன்றாகத்தான் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். சிவாஜியின் வீட்டில் மட்டும் 30-க்கும் அதிகமான ஊழியர்கள் அந்த வீட்டிலேயே தங்கி வேலை பார்த்து வந்தார்கள். அதோடு சிவாஜி குடும்பத்தை பொறுத்தவரை ஒரே குடும்பத்திலிருந்து பெண் அல்லது மாப்பிள்ளை எடுப்பதுதான் வழக்கம். சிவாஜியின் மனைவி கமலாமாவும் அவருடைய தம்பி சண்முகத்தின் மனைவி அலமேலுவும் அக்கா தங்கைகள். இன்னொரு தம்பி தங்கவேலுவின் மனைவி மற்றும் வேறொரு குடும்பத்தை சேர்ந்தவர். இதனாலே சிவாஜி சண்முகம் இரண்டு குடும்பத்திற்கும் இடையே நல்ல நெருக்கம் இருக்கிறது. தங்கவேலு குடும்பம் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருந்தது. அதேபோல் சிவாஜி மகள்கள் இரண்டு பேருமே அண்ணன் தம்பிகளைத்தான் கல்யாணம் செய்து கொண்டார்கள். சாந்தியின் கணவர் நாராயணசாமியும் தேன்மொழியின் கணவர் கோவிந்தராஜும் சகோதரர்கள். சிவாஜியின் சகோதரி பத்மாவதியின் கணவர் வேணுகோபால் சிவாஜிக்கு மாப்பிள்ளை முறை என்பதால் அவரை மாப்பிள்ளை என்றுதான் அழைப்பார்கள். மேலும் சிவாஜி உயிருடன் இருக்கும் வரை உறவுக்குள் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட எல்லாத்தையும் சரி செய்து விடுவார். அவருடைய சொல்லுக்கு அனைவருமே கட்டுப்பட்டிருந்தார்கள். சிவாஜியின் மறைவிற்கு பிறகு சில ஆண்டுகளில் குடும்ப பிரச்சினை பெரிதாக மாறியது. குறிப்பாக சிவாஜி கணேசன் இரண்டு மகள்களுமே பிறந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி வெளியேறிவிட்டார்கள். சிவாஜியின் தம்பி மறைந்த சண்முகத்தின் குடும்பமும் ராம்குமார் பிரபு குடும்பத்துடன் சேர்ந்து இன்னைக்கும் அன்னை இல்லத்தில் தான் இருக்கிறார்கள். சிவாஜி குடும்பத்தில் பிரச்சினை தொடங்கியதே இந்த சொத்து விவகாரத்தில்தான். சிலர் சொத்துக்களை பிரபு தன்னுடைய சகோதரிகளுக்கு தெரியாமல் விற்றுவிட்டார் என்று சிவாஜியின் மகன்கள் வழக்கு தொடர்ந்தது அனைவருக்கும் அறிந்தது. இதற்கிடையில் சொந்தம் விட்டுவிடக்கூடாது என்று பிரபு தன்னுடைய மகள் ஐஸ்வர்யாவை தேன்மொழி மகன் குணாலுக்கே திருமணம் செய்து கொடுத்திருந்தார். ஆனால் இவர்களிடையே குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லாமல் பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டார்கள். ஏற்கனவே சொத்து பிரச்சினை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இவர்களுடைய விவாகரத்தும் சேர்ந்து கொண்டது. சொல்லப்போனால் சொத்து பிரச்சினையால் தான் ஐஸ்வர்யா குணாலிடையே பிரச்சினை ஏற்பட்டு விவாகரத்து செய்து கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு பால் ஊத்தும் திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அரசை பயங்கரமாக விளாசும் எடப்பாடி பழனிசாமி. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் உருவாகியிருக்கும் தண்ணீரில் தீப்பிடித்து எரிகிறது அரசியல். ஆளும் திமுக அரசு எவ்வளவுதான் களமிறங்கி உழைத்தாலும் தயவு தாட்சண்யம் இல்லாமல் விளாசி எடுக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவளம், தோவாளை, நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களை நேற்று மாலை முதல் இரவு வரை பார்வையிட்டார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டேன். நான் பார்த்த அளவில் மீட்புப் பணிகள் மிக மிக தொய்வாக இருக்கின்றன. இனிமேல்தான் மீட்புப் பணியை தொடங்குவார்களா என தெரியவில்லை. நான் பார்த்த அளவில் இதுவரை மீட்புப் பணிகளை தொடங்கவில்லை. தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் எந்த ஒரு அதிகாரியும் வரவில்லை என மக்கள் தெரிவித்தார்கள். 3 நாட்கள் குடித்தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், பால் இல்லாமல் குழந்தைகள் கஷ்டப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தார்கள். அந்த முன்னேற்பாடுகளை கூட இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய